துலாம் துலாம் ராசி நேயர்களே, இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒர்க் வந்து மிகவும் நன்றாக இருக்கும். உங்களுக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. சப்போர்ட்டிவ் தாண்டி லக்கி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு சின்ன விஷயம் பண்ணிங்கனாலும் அதோட இம்பாக்ட் பெருசாக இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இஷ்யூலேருந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் நீங்கள் தப்பிச்சிடலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மிகவும் ஒரு நன்றான வாரம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல லேடிஸ் உங்கள் டீமில் இருக்காங்க, இல்லை உங்கள் பாஸ் யாராவது லேடிஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அண்ட் அவங்க டீமில் இருக்கிற மெம்பர்ஸ் யாராவது லேடிஸ்னால் அவங்களும் வந்து உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு பர்சனாக இருப்பார்கள். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல சின்ன சின்ன விஷயங்களை மாற்றி கொண்டே வாங்க. இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடமே மாற்ற முடியும் அப்படின்னா இடத்தையும் மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நன்றாக சக்ஸஸ் வரும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளோ இல்லை உங்கள் கீழே ஒர்க் பண்ணுற நபர்களோ இல்லை உங்கள் டீம் மெம்பர்ஸுக்கு வந்து அதை வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்கள ஒரு நன்றாக ஒரு ஹாப்பியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக போகும். முக்கியமாக துளாராசினியர்கள் இந்த வாரத்தில் வந்து நீங்கள் நிறைய பேசக்கூடாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்ஷன் எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆக்ஷன் எடுங்க. ஏன்னா ரெண்டாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேசுகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது உங்களால் நிறைவேற்ற முடியாமல் போகும். அண்ட் அதே மாதிரி பேச்சுனால தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. ஸோ நம்ம தேவையில்லாத நேரத்தில் பேசுறது, இல்லை நம்ம கேட்காத நேரத்தில் நம்மளே போய் சும்மா மூக்கு கொடுத்து பேசுறது, நம்ம தலையிட்டு பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. அதை தாண்டி மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கோஆர்டினேஷன்லேயும் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருக்கலாம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஸ்க்குள்ள இஷ்யூஸ் வர்றதுக்கும் கொஞ்சம் சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, சனீஸ்வரர் பகவான் இந்த மூணு சுவாமிக்கும் விளக்கு ஏற்றிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அடங்கிவிடும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு கோவிலுக்கும் அதாவது பெருமாள் கோவில், மகாவிஷ்ணு மகாலட்சுமி கோவில், பெசன்ட் நகரில் இருக்கிற கோவில் அங்கேயும் போயிட்டு வரலாம். உங்களுக்கு இந்த வாரம் என்றும் நன்றாக இருக்கும்.